இது அகிலத்தின் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஓரிரு வாரங்களுக்கு நாட்டில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை. வீதிகளில் பதிவாகும் மரணங்கள் தீவிரமடையும் நிலை, அத்தியாவசிய சேவைகள் முடங்கும் அபாயம். நாட்டு மக்களுக்கு அவசர எச்சரிக்கை, தாயும் மகளும் கைது. தீவிரமடையும் எரிபொருள் நெருக்கடி, மக்கள் வங்கி எடுத்த நடவடிக்கை. நிறுத்தப்பட்ட கடவு சீட்டு விண்ணப்பம் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவித்தல். கொழும்பில் சிக்கிய பெருந்தொகை வெளிநாட்டு நாணயம். விவசாய அமைச்சு வெளியிட்ட முக்கிய தகவல். மேலும் 7 இலங்கையர்கள் புகலிடம் கோரி தமிழகத்தில் தஞ்சமடைந்தனர். போலீஸ் உத்தியோகஸ்தர் உயிரிழப்பு. காங்கேசன் துறைக்கு இன்று முதல் கடுகதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்தில் கொண்டு எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஓரிரு வாரங்களுக்கு எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி அடுத்த திங்கட்கிழமை முதல் ஓரிரு வாரங்களுக்கு அரசு நிறுவனங்கள் மற்றும் பாடசாலைகளை இணையதள முறையில் இயக்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. இந்த நிலையில் குறித்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பில் இன்று இடம்பெறவுள்ள விசேட கூட்டத்தில் முடிவெடுக்கப்படலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாட்டு நிலைமையை தீவிரமடைந்துள்ள நிலையில் அத்தியாவசிய சேவைகள் முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே தனியார் பேருந்து போக்குவரத்துகள் ஸ்தம்பிதமடைய ஆரம்பித்துள்ளதுடன் நெருக்கடி நிலை நீடிக்குமாக இருந்தால் எதிர்வரும் நாட்களில் அனைத்து தனியார் பேருந்துகளும் சேவையிலிருந்து விலகும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வைத்தியசாலைகளின் செயற்பாடுகள் முற்றாக ஸ்தம்பிக்கும் நிலைக்கு செல்லும் என அரச தாதிய சங்கம் எச்சரித்துள்ள அதேவேளை போதுமான பெட்ரோல் கிடைக்காமையினால் முச்சக்கர வண்டி சாரதிகளும் போக்குவரத்து நடவடிக்கைகளிலிருந்து விலகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் உணவு விநியோக சேவைகளும் பெரிதும் பாதிக்கப்படும் நிலைமை உருவாகியுள்ளது. இதேவேளை எரிபொருளுக்காக வீதிகளில் காத்திருக்கும் மக்கள் பெரும் இன்னல்களை எதிர்நோக்கி வருவதுடன் மரணங்களும் பதிவாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்று நடத்தி செல்லப்பட்டுள்ளது. கழு அகல லபுக்கம வீதியில் அலுவலகத்தை சோதனையிட்ட போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிக்கும் நபர்களின் 301 கடவு சீட்டுகளும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல தேவையான பல ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள். அங்கு சட்டவிரோத வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வந்த தாய் மற்றும் மகளை விசாரணை அதிகாரிகள் கைது செய்துள்ளார்கள். சந்தேக நபர்கள் அவிசாவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளில் விடுவிக்கப்பட்டனர். 92 ஒக்டோன் பெட்ரோல்கள், 3 லட்சம் பீப்பாய்களை கொள்வனவு செய்வதற்கான கடன் கடிதங்கள் மக்கள் வங்கியால் திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 42.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கான கடன் கடிதம் மக்கள் வங்கியினால் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடன் கடிதங்களை விரைவில் திறக்க முடிந்தால் வார இறுதியில் பெட்ரோலை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருந்தார். 2022 ஜூலை 20 வரை ஒருநாள் சேவையின் கீழ் இணையதளத்தின் மூலம் கடவு சீட்டுக்கு விண்ணப்பிக்க முடியாது என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. நாளாந்தம் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்ப எண்ணிக்கை அதிகபட்ச வரம்பை மீறியதன் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜூலை 21 முதல் மீண்டும் ஒருநாள் சேவையின் கீழ் இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. தற்போது தினசரி வழங்கப்படும் கடவு சீட்டுகளின் எண்ணிக்கை 2500 உள்ளதாகவும் ஜூன் மாதத்தின் முதல் 10 நாட்களில் 31,725 கடவு சீட்டுகள் வழங்கப்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் சட்டவிரோதமான முறையிலான பணப்பரிமாற்ற முறையை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்த வகையில் உண்டியல் முறை மூலம் பணப்பரிமாற்றம் செய்ய முகவர்களை போலீசார் தேடி வருகின்றார்கள். இந்த நிலையில் புறக்கோட்டை மற்றும் மாளிகாவத்தையில் ஆகிய பகுதிகளில் பெருந்தொகை வெளிநாட்டு நாணயத்துடன் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். சிறுபோகத்தில் வளமையாக பயிரிடப்படும் 5 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பில் தற்போது 475,000 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவித்துள்ளது.
அதன் அறுவடை கிடைக்கப்பெற்ற பின்னர் எதிர்காலத்தில் நாட்டில் அரிசி தட்டுப்பாடு அல்லது உணவு நெருக்கடி ஏற்படாது என்று அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் அஜந்த டி சில்வா தெரிவித்துள்ளார். தற்போது சிறுபுகத்தில் பயிரிடப்பட்டுள்ள நிலப்பரப்பை உரியவாறு அடையாளம் கண்டு அவற்றுக்கு உரத்தை வழங்குவதற்கான முறைமை தயாரிக்கப்படவில்லை என ஒன்றிணைந்த விவசாய சங்கத்தின் தலைவர் உப்பாலி ஏக்கநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார். ஆண்டாளபுரத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், விவசாய அமைச்சர் கூறுவது போன்று மரவள்ளி பயிரிடல் என்பது இலங்கையின் 1970 முதல் சொல்லப்படுகிற கதையாகும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் விவசாய அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் அஜந்த டி சில்வா சிறுபோகத்திற்கு அவசியமான உரத்தை விநியோகிக்கும் நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து மேலும் 2 குடும்பங்களைச் சேர்ந்த 7 பேர் புகலிடம் கோரி தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளார்கள். படகு மூலம் பயணித்த அவர்கள் தனுஷ்கோடியை அடுத்த 1 திடல் பகுதியில் இன்று காலை சென்றடைந்ததாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வவுனியா மற்றும் திருகோணமலையில் வசித்த 2 குடும்பங்களைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் 2 பெண்களும் 4 சிறுவர்களும் இவ்வாறு தமிழகத்தில் தஞ்சமடைந்துள்ளார்கள். அவர்களை பொறுப்பில் எடுத்த தமிழக கரையோர காவல்துறையினர் விசாரணைக்காக மண்டபம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணை முடிந்த பின்னர் மண்டபம் ஏத்திலி மறுவாழ்வு முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. தங்காலை பிரதி பொலிஸ்பா அதிபர் அலுவலகத்தில் கடமையில் இருந்த பொலிஸ் சார்ஜ் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு உயிரிழந்துள்ளார். இன்று முதல் பிரதி வெள்ளிக்கிழமைகளில் கல்கிசையில் இருந்து காங்கேசன் துறை நோக்கி குளிரூட்டப்பட்ட 1 வகுப்பு நகர் சேர் கடுகதி ரயில் ஒன்று சேவையில் ஈடுபட உள்ளது. 10 பெட்டிகளை கொண்ட இந்த ரயிலில் 520 ஆசனங்கள் உள்ளதாக ரயில் திணைக்கள பிரதி பொது முகாமியாளர் VS பொல்வத்தகையை தெரிவித்துள்ளார். கல்கிசையில் இரவு 10 புறப்படும் குறித்த ரயில் அடுத்த நாள் அதிகாலை 5:25 யாழ்ப்பாணத்தை சென்றடைந்து 5:30 புறப்பட்டு காங்கேசன் துறையை சென்றடையும். பின்னர் அந்த ரயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காங்கேசன் துறையிலிருந்து இரவு 10 கொழும்பு நோக்கி புறப்பட்டு கல்கிசையை சென்றடையும். குறித்த ரயிலுக்கான பயணக் கட்டணம் 2,800 ரூபாவாகும் என தெரிவிக்கப்படுகிறது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்துக் கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.